வடக்கு கொரியா மாநிலத்தில் உள்ள ரோஸ்வில் நகரில் 53 வயதான சங்கர் நாகப்பா ஹக்வட் என்பவர் குடும்பத்துடன் வசித்து வந்தார். இந்தியரான இவர் கடந்த சில ஆண்டுகளாக அமெரிக்காவில் தங்கி பல நிறுவனங்களில் தொழில்நுட்ப நிபுணராக பணிபுரிந்து வந்ததாக கூறப்படுகிறது. அண்மையில் அவரது வீட்டு அருகில் உள்ள காவல் நிலையத்துக்கு காரில் சென்ற அவர் தனது குடும்பத்தை சேர்ந்த 4 பேரை கொலை செய்துவிட்டதாக கூறி சரணடைந்தார். இதனை நிரூபிக்க காரில் ஒருவரது சடலத்தை எடுத்து வந்துள்ளதாக மீதுள்ள சடலங்கள் தனது வீட்டில் இருப்பதாகவும் கூறினார். அதன்படி அங்கு சென்ற போலீசார் ஆய்வு செய்தபோது இரு சிறுவர்கள் உள்ளிட்ட 4 பேரின் சடலங்கள் இருந்தது. தற்போது சங்கர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த தகவல் தற்போது வெளியிட்டுள்ள காவல் நிலைய அதிகாரிகள் ஜோஸ்வா சைமன் என்பவர். உயிரிழந்தவர்களின் விவகாரம் கொலைக்கான காரணத்தை கூற மறுத்துவிட்டாராம். ஆனால் சங்கர் இந்த ஆண்டில் மட்டும் 1,27,00,000 அமெரிக்க டாலரின் வருமான வரியாக செலுத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் இதுபோல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதுபோல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.